Nippon Paint Air Care VG. எனக்கு பசிக்குதும்மா, ஏதாவது கொடுங்கள. அம்மா சீக்கிரமா வாங்க. அம்மா அம்மா ஊட்டி விடுங்கம்மா. நீங்க ரோஜா தான் உங்களுக்கு ஒரு நாள் தெரியற வரைக்கும் நீங்க கங்காவா இருங்க. உங்க கண்ணுக்கு மருந்து தேவைப்பட்டுச்சு. என் அம்மா ஒரு மூலிகை பேரை சொல்லி அந்த சார கண்ணுல விட சொன்னாங்க. நம்ம பூசாரி ஐயா இருக்காருல, அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதான் உங்க கண்ணுல போட்டா சரியாயிடும். ராத்திரி நேரத்துல இங்க இப்படி வரலாமா? வாங்கய்யா, எல்லாரும் வந்துட்டீங்களா? தேவகி வீட்டுல இருக்க பொண்ணை பத்தி நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா நீங்க யாருமே என்ன நம்பலையே. அந்த பொண்ணு ஏதோ உத்தமி பத்தினி அது இதுன்னு சொன்னீங்க. புதுசா வந்த அந்த பயல ஏதோ வானத்திலிருந்து வந்த தேவதூதன் மாதிரில பாத்தீங்க. அவனும் அவனும் சேர்ந்து செஞ்ச காரியத்தை பாக்குறீங்களா? என்னால என்ன நடக்குதுன்னு கண்ணு திறந்து பார்க்க கூட முடியல. நீங்க ஏன் இந்த நேரத்துல உள்ள வந்தீங்க? இவன போய் ஆகா ஓகன் தூக்கி வச்சு பேசுறீங்க. இவன அவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்கல்ல, புரியவே மாட்டேங்குது. என்ன என்னமோ கெட்டவன் மாதிரில பேசுனீங்க. நான் தான் என் ஊருக்கு நல்லது செஞ்சேன், ஆனா
இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊரு பேரையே கெடுத்துட்டாங்க. இவன் யாருன்னு தெரியல, அவ யாருன்னு தெரியல. அவ வயித்துல புள்ளைய வேற வச்சிருக்கா. இந்த ராத்திரி நேரத்துல எங்கிருந்தோ வந்த அசலூர்காரன் அந்த பொண்ணை தேடி வீட்டுக்குள்ள போறான். இதுக்கு என்ன அர்த்தம்ங்கறீங்க? இல்லங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா கேளுங்க. நிலைமைய புரிஞ்சுக்கோங்க ரோஜா. நான் தான் புருஷ ரோஜா. இது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லுங்கய்யா, இந்த அசிங்கத்தை நீங்களும் ஆதரிக்கிறீங்களா? இதையெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சு வராயிடாது. நம்ம ஊரை பார்த்து அக்கம் பக்கம் ஊருக்காரங்களா காரி துப்புவாங்க. நம்ம ஊர்ல யாரும் பொண்ணு எடுக்கவும் மாட்டாங்க, குடுக்கவும் மாட்டாங்க. முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க ஐயா. ஆமாமா ஐயா, உடனே தண்ணி கேட்டாவணும். ஐயோ, எங்க வீட்ல வயசு பொண்ணுங்க எல்லாம் இருக்கு. இதுங்கள பார்த்து கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க. ஆமாமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். ஆமா, ஜெகனன்ன சொல்றது கரெக்ட் தான். அந்த பொண்ணும் புதுசா வந்த பையனும் நம்ம ஊர் கட்டுப்பாட்ட மீறாங்க. நம்ம ஊரோட புனிதத்தை கெடுத்துட்டாங்க. ஆமா, கெட்டு போச்சு. அவங்களை தண்டிச்சே ஆகணும். உடனே தட்டி கேக்கணும். இதை இப்படியே விட்டோம்னா நம்ம ஊர்ல இருக்க மத்த சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போவாங்க. என்னையா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கதவை உடச்சு ரெண்டு பேரும் வெளியில எழுத்துருவாங்க ஐயா. இன்னைக்கு இதை என்னன்னு கேட்டுருவோம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்யா இதுக்கு. நாடகம் சரி சரி, இதுங்க கிட்ட என்ன பேச்சு? நம்ம பஞ்சாயத்து முறைப்படி என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. நம்ம ஊருக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணவங்களை வெளியில இழுத்துக்கிட்டு வாங்க. போங்க, வெளியில இழுத்துட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரிதான் எல்லாம் நடக்கணும். என்னடாச்சு, கை வைக்கிறான். மேல கைய வைக்கிற அளவுக்கு வந்துட்டானா? ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வெளியே போயிடுங்க. தேவகியம்மா அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. போங்க. நம்மளே அதிகாரம் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜனங்க எல்லாரையும் நமக்கு எதிரா திருப்பி விட பாக்குறான். யோ, இப்ப புரியுதாயா நான் சொன்னது எல்லாம்? இவன் யாரு என்னன்னு இவனெல்லாம் சும்மாவே விட கூடாதியா? இதெல்லாம் இந்த தேவகி கண்ணனால வந்தது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இவனை கொண்டாந்து இந்த ஊர்ல வச்சாங்க. எதுக்கு கொண்டாந்து வச்சாங்கன்னு இதுவரைக்கும் தெரியலையே. முதல்ல இந்த கங்காவை வெளியில எழுத்துருவாங்கடா. இவளை ஊரை விட்டு அனுப்பிச்சா இந்த ஊரே உருப்பிடும். இழுத்து போங்க. மேலே கைய வைக்கிறியடா நீ. எவ்வளவு தைரியம்டா உனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.